கோபுரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் என்னும் இந்த தொடரில் இப்பொழுது நாம் பகுதி 7 இருக்கின்றோம். இதில் நாம் வந்து பகுதி 6 வரை தியான ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். அதில் 4 தியான ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். முதல் தியான ஸ்லோகம் வஷிண்யாதி வாக் தேவதைகளின் வழியாக வந்தது. அடுத்தது ஹயக்ரீவர் அகஸ்தியர் என்று கடைசி தியான ஸ்லோகம் வரும்போது அது யாருடையது என்பது வந்து தெரியவில்லை என்று ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணும்பொழுது அது வந்து சங்கராச்சாரியர் அவர்களுடைய சங்கர பகவத்பாதர் அவர்களுடைய தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம் என்பதாகவும் எழுதியிருக்கிறார்கள். இதில் நாம் அந்த 3வது 4வது தியான ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போது இந்த பகுதியில் நாம் அந்த தியான ஸ்லோகங்களை திரும்பவும் ஒரு முறை பார்த்துவிட்டு அதனுடைய பொருளையும் அறியலாம். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலிதலசத் ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம் சகுங்கும விலேபனாம் அலிகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சஷரசாபபாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதோ ஸ்மரேத் அம்பிகாம். இதில் ஜப விதௌ ஸ்மரேத் அம்பிகாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லலிதா சஹஸ்ர நாமத்தினை சொல்லுவதற்கு ஒரு ஜப விதி என்று ஒன்று இருக்கிறது. அதை நான் முன்னரே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அந்த ஜப விதியில் நாம் முதல்ல வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுப்போம். அப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு ஒரு அங்கங்களையும் சுத்தி செய்வது என்று சொல்லிட்டு அங்கநியாசம் கரண்யாசம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு ஜபம், ஒரு உயர்ந்த ஜபம் செய்யும் பொழுது நாம் வந்து அம்பாளை நம்முடைய உடலில் நம்முடைய ஹிருதயத்தில் இருத்தி வழிபடுகிறோம். அதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பெருமை. அம்பாளை நமக்குள்ளே வர வச்சு நம்ம வழிபடுவது, அதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய சிறப்பு. அப்படி வரும் பொழுது அப்போ அம்பாள் வந்து இருக்கக்கூடிய அந்த அங்கங்களை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுறோம். அந்த சுத்தி பண்ணுறதை தான் நம்ம வந்து அங்கநியாசம் கரண்யாசம் என்று சொல்கின்றோம். அடுத்தது வந்து நம்ம அதே நம்ம அங்கங்களே யூஸ் பண்ணி பூஜைகள் பண்ணுறோம். தூப தீப நைவேத்திய ஆராதனைகளை வந்து இந்த அங்கங்களையே உபயோகித்து நம்ம வந்து மானசீக பூஜையாக செய்து விடுகிறோம். அதனால் இதை வந்து நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினை ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள். தீட்சை எடுத்து கொண்டவர்கள் ஒரு சில காரணங்களால் அவருடைய அந்த தீட்சைக்குரிய அந்த கிரமங்களை என்னைக்காவது ஒரு நாள் பண்ண முடியாமல் போகும் பொழுது ஒரு பிராயஷ்சித்தமாக பண்ணுவதற்காகவும் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினை வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஏன் வந்து முதல்ல சீக்ரெட்டாக இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் இப்போது வரக்கூடிய ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தோடு கூறுகிறேன். இப்பொழுது நாம் இந்த 2 ஸ்லோகங்களையும் தமிழிலும் பார்க்கலாம். தாமரை மீதுரைபவளின் தண்ணளர் முகமும் தளிராரவிந்தமென நீண்ட நயனங்களும் பொன்னெழில் நாடையும் பொன்னொளிர் மேனியும் பொற்றாமரை கையும் ஒலியும் அங்கங்களும் அணியலங்காரமும் அபயகரமும் கொண்டு அண்டியவர்க்கிறங்கி
அருணும் பவானியாகி ஸ்ரீ வித்யாரூபியாய் சாந்த திருவுருவாய் தேவாதி தேவர் தொழும் செல்வத்தாயை சேவிப்போம். இது வந்து மூணாவது ஸ்லோகத்துக்கு மட்டும் தமிழில். இப்போ தமிழில் வரும்போது நமக்கு வந்து சமஸ்கிருதத்துலேருந்து கொண்டு வரும்போது அதில் நாலு லைன் இருந்தால் இங்கே நம்ம எட்டு லைன் எழுத வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த தமிழ் வந்து பொதுமக்களுக்கு புரியக்கூடிய தமிழாக இருக்கும். அந்த நாலு லைனை இங்கேயும் நம்ம நாலு லைனே கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்காலர்லி லெவலில் போய் எழுதிட்டோம்னாக்கா அது பொதுமக்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாத போயிடும். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய இந்த ரூபத்தை வர்ணிக்கிறார்கள். தியாயேத் பத்மாசனஸ்தாம், தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கிறாளாம். விகசிதவதனாம், விகசித என்றால் அந்த மலர்ந்த தாமரை பூவை போன்று இருக்கிறதாம். அவளுடைய பத்ம பத்ராய தாட்சிம் அப்படின்னு அந்த தாமரை இதழினுடைய அந்த இதழை போல நீண்ட நயனங்களாக இருக்கின்றன. ஹேமாபாம் பீத்தவஸ்திராம் அப்படின்றால் அந்த பொன்னிற ஆடை அணிந்திருக்கிறாளாம். அந்த மேனியும் வந்து பொன்னாக ஒளிர்கிறதாம். கர கலித்தலசத் ஹேம பத்மாம் வராங்கிம், கையிலையும் பொற்றாமரையே வைத்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த அவளுடைய ரூபமே வந்து பொன்னெழிலாக இருக்கிறதாம். சர்வாலங்கார யுக்தாம் அப்படின்னா எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்டு அந்தந்த அங்கங்களுக்கு என்னென்ன அணிகலன்கள் அணிய வேண்டுமோ அதெல்லாம் அணிந்து கொண்டு எல்லா அணிகலன்களையும் அணி அலங்காரம் அணி அலங்காரத்தோடு விளங்குபவளாக இருக்கின்றாள். அபயதாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தில்தான் இந்த அபய ஹஸ்தம் வைத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். லலிதா அம்பிக்கையுடைய இந்த தியான ஸ்லோகத்தில் தான் அந்த மாதிரி சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தேவதையுடைய ரூபம் வந்து நான்கு கைகளுடையோ இல்லை ஒரு பத்து கைகளோடோ இருந்தால் அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் இல்லாமல் அம்பாள் வந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை குறுக்கி கொண்டு அவள் வந்து அனுக்கிரக ரூபமாக இருக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் அபயஹஸ்தத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தது வந்து பவானீம் அப்படின்னு சொல்லிடுறார். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பக்த நம்ராம் அப்படின்னா வந்து நான் தன்கிட்ட ஆசிரியம் கேட்டு வந்த பக்தர்களிடம் ரொம்ப கனிவோடு நடந்து கொள்பவள். பவானி என்பதற்கு பவானித்வம் தாசே என்ற அந்த சௌந்தர்ய லஹரி ஸ்லோகத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த பவானி என்ற சொல்லுக்கு என்ன ஒரு அர்த்தம், அந்த பவானி என்று அவள் முன்னாடி வந்து நின்ன பக்தருக்கு அம்பாள் என்ன கொடுத்தாள் என்பதை நீங்கள் அந்த பவானித்வம் தாசே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை போய் கேட்கணும். ஏனென்றால் ஆச்சாரியர் சங்கர பகவத் பாதர் அவர்கள் நமக்கு எழுதின இந்த ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்பாளுடைய அந்த நாமத்துடைய பொருளை விவரிக்கும் பொருட்டு எழுதியிருக்கிறார். அதனால் இந்த லலிதா சஹஸ்ரநாமமும் ஆச்சாரியருடைய சௌந்தர லஹரியும் வெகு நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஆரம்பத்தில் பாஸ்கரராயர் எழுதிய அந்த பாஷ்யத்திலும் அவர் வெகுவாக ஆச்சாரியரை தான் ரெஃபர் பண்ணி சொல்கிறார். எல்லாமே சிலதே தன்னோட ஓன் இன்ட்யூஷன்லேருந்து எழுதியிருக்கார் பாஸ்கரராயர். ஸ்ரீ வித்யாம், ஸ்ரீ வித்யாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீ வித்தைக்கு அவள் தான் அதிபதி. சாந்தமூர்த்திம், சாந்த ரூபமாக இருக்கிறாள். சகல சுரனுதாம், எல்லா வல்லமை பெற்றவர்களும் பணியக்கூடிய மிக வல்லமை பொருந்தியவள் அவள். சர்வ சம்பத் பிரதாத்ரீம் என்றால் தேவாதி தேவர்களும் தொழ்பவள், எல்லா செல்வங்களையும் தருபவள் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அடுத்த ஸ்லோகத்தினை இப்போ பார்க்கலாம். செஞ்சாந்து பூச்சழகும் நறுமண கஸ்தூரி பொட்டும் புன்னகைக்கும் விழியழகும் பூவம்பும் கரும்பு வில்லும் அன்பும் ஆளுமையுமென அமைந்த பாச அங்குஷமும்
அனைவரையும் ஈர்க்கும் அளவிலா பேரழகும் செந்நிற ஆடையணி சிவந்த மேனியும் செம்மலர் மாலையும் சிறந்த அணிகலன்களும் செம்பருத்தி நிறமென சிவந்த காந்தியும் சேர்ந்துளிர் தேவியை சிரம் தாழ்த்தி சிந்திப்போம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாவின் ஆயிரம் நாமமதை போற்றுவோம். லலிதாவின் பாதமலர் பணிந்தேத்துவோம். சகுங்கும விலேபனாம். இந்த குங்கும சாந்து இருக்கு இல்லையா, அதை வந்து அணிந்திருக்கிறாள். அந்த குங்கும சாந்துன்னு சொன்னால் இப்போ வந்து நெற்றியில் அணியக்கூடிய குங்கும சாந்து வேறு, கைகளில் அணியக்கூடிய குங்கும சாந்துங்கிறது வேறு, கால்களில் அணியக்கூடியது வேறு. கைகளில் வந்து மருதாணி அணிவது, கால்களில் வந்து இந்த நலங்கு இடக்கூடிய அந்த பொருளை கொண்டு இடுவது, நெற்றியில் வந்து குங்குமம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமான குழம்புகள் தான் எல்லாமே. அம்பாள் வந்து கரும்பு வில் வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த கரும்பு வில்லுக்கும் அந்த அங்குஷத்துக்கும் என்ன ஒரு அங்குஷம் பாசம், கரும்பு வில், அந்த மலர் செண்டு, இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று முன்னர் நம்ம வந்து சௌந்தரிய லஹரியிலும் ஒரு இடத்தில் பார்த்துருக்குறோம். ஆரம்பத்திலேயே அந்த ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். நம்ம அன்பு ஆளுமை, அந்த பாசம்ங்கிறத வச்சு அவள் அன்பால் நம்மளை கட்டுப்படுத்துகிறாள். தவறு செய்பவனை அங்குஷத்தால் அடக்குகிறாள். அது அந்த மலர் செண்டுங்கிறது வந்து செயல் நிலை மாறாத செவ்விய மனத்துடன் இருப்பவள் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மலர் செண்டு. அந்த இப்போ அதுக்கடுத்த ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பித்த உடனே இந்த வந்துடும். இந்த இடத்துல அம்பாள் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாதவள். எப்படி வந்து ஒரு மரம் வந்து புஷ்பங்களை கொடுக்கிறதோ, நான் கீழே இருக்கிறவன் என்ன திட்டினாலும் சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு இதுவும் இல்லாமல் அது தன்னுடைய அந்த ஒரு காலங்கள் வரும்பொழுது அதனுடைய பழத்தை கொடுக்கிறது, கனியை கொடுக்கிறது, அந்த மலர்களை கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது, இப்படி வந்து இயற்கை தன்னுடைய கடமை வந்து சீராக செய்து வருகிறது. அந்த இயற்கையோட நன்மை வந்து நம்ம வரைக்கும் வந்து அடையலைன்னா அதுக்கு காரணம் நம்மளே தான். அப்படி வந்து அம்பாள் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாளுங்கிறதுக்கு தான் அந்த பூவினால் ஆன அந்த மலர் அம்புகளை கொண்டிருக்கிறாள். எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கிறாள். ஜப்பா குசுமம் அப்படின்னு என்றால், அந்த ஜப்பா குசுமம் என்பது இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மலரை போல காந்தி பொருந்தியவளாக இருக்கிறாள். இந்த செம்பருத்திங்கிற மலருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும், இல்லை அக்கம் பக்கத்துலேருந்து எங்கே எதாவது யாராவது தந்தால் எடுத்துன்னு வரணும், நம்ம கடையில் போய் இதை வாங்கவே முடியாது. இந்த செம்பருத்தி மலர் வந்து கடையிலேருந்து வந்து அங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னா அது வாடி போயிடும், மதங்கி போயிடும். அது நம்ம வீட்டிலேயே மலர்ந்து இருந்தால் தான் அதை எடுத்து உபயோகிக்க முடியும். ஆனால் அந்த மலருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு வந்து ஒரு எந்த ஒரு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு மலருக்கையும் மீறி அந்த மலருக்கு ஒரு ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அந்த மலருக்கு. சேர்ந்தொளிர் தேவியை சிரம் தாழ்த்தி சிந்திப்போம். ஜப்ப விதௌ ஸ்மரேத் அம்பிகாம். அம்பாளை வந்து நாம் வணங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஜப்ப விதியில் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த கடைசியில் சொல்கிறார்கள். இப்பொழுது நம்ம தியான ஸ்லோகங்களை, கடைசி ரெண்டு தியான ஸ்லோகங்களையும் 3-4 இதை பார்த்துவிட்டோம். அதனுடைய பொருளையும் அறிந்து கொண்டோம். இப்போ அடுத்த பகுதியில் நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சில சிறப்பான விஷயங்கள் இருக்கின்றன, அதை பற்றி அறியலாம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.